நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சீனு மேஸ்திரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 750 ஸ்கொயர் ஃபீட் அளவுள்ள வீடு. இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா சன்சைடு, படிக்கட்டு, இது எல்லாமே சேர்த்து டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடிக்க போகிறோம், அதாவது கூலிங் பெயிண்ட் அடிக்க போகிறோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ செலவாச்சு, என்ன லேபரு, அதே மாதிரி எவ்வளோ மெட்டீரியல் செலவாச்சு, இது எத்தனை நாளில் நாங்கள் செஞ்சு முடித்தோம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறவங்க இது வந்து நல்லா புரிஞ்சுப்பாங்க. பார்க்கணுன்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஏன்னாக்கா இதில் வந்து A to Z நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதனால் இதை வந்து நீங்கள் அவசியம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த பில்டிங்கில் வந்து பாசை வந்து அதிகமாக பிடிச்சிருந்தது. இது வந்து தட்டு ஓடு போட்டுருக்காங்க. அதை வந்து எங்கள் ஊர் சைட்லெல்லாம் பில்ல ஓடுன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இதை தெற்கு சைடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தட்டு ஓடுன்னு சொல்லுவாங்க. இந்த தட்டு ஓடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பாசை பிடிச்சி போயிருந்தது. அதெல்லாம் மொத்தம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லா அந்த ப்ரெஷ்ஷு, இரும்பு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம். தேய்ச்சி எடுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு நாள் ஆயிடுச்சு. ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு நாள் ஆயிடுச்சு. இந்த தேய்ச்சி எடுத்த குப்பைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு காலான குடைக்கு மேலேயும் வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மொத்தமே பெருகி வலிக்கு வாரி கொட்டிட்டோம். கொட்டிட்ட பிறகு மறுநாள் வந்து காலையில் தண்ணி ஊற்றி கழுவணும். தண்ணி ஊற்றி கழுவும்போது இவ்வளோ டஸ்ட்டு, அதாவது மொத்தமே வந்து பார்த்திங்கன்னாக்கா தண்ணி ஊற்றி கழுவும்போது மொத்த டஸ்ட்டுமே அழைச்சின்னு வந்துடும். அப்படி அழைச்சின்னு வந்துட்டு பிறகு தான் நம்ம வந்து டேம் ப்ரூஃப் பெயிண்ட்டை வந்து அடிக்கிறதுக்கான வழிமுறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே போல் நம்ம வந்து ஃபுல்லாக அந்த பில்டிங் ஃபுல்லாகவே நல்லா பக்காவாக தர எல்லாத்தையுமே வந்து நம்ம கழுவிட்டோம். கழுவும் போது பார்த்திங்க அப்படின்னாக்கா எவ்வளோ அழுக்கு வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அதிகமான அழுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப பாசை பிடிச்சி போயிருந்தது. அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இப்போ மொத்தமே நம்ம வந்து அகற்றிட்டோம். அதே மாதிரி இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னாக்கா 30 வருஷத்துக்கான வீடு இது. இந்த 30 வருஷத்து வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப வந்து பாசை பிடிச்சி போய் ரொம்ப பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியாக கலீஜாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா அந்த ஓடுகள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா வேகாத ஓடுன்னு ஒன்று இருக்கும். அதை வந்து ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னாக்கா கலவு போட்டு சில இடத்துலலாம் வந்து மேடு மேடு ஆகிட்டு இருந்தாங்க. அது வந்து நம்ம தட்டி எடுத்துடுறோம். அதை வந்து இதெல்லாம் கழுவிட்டு பிறகு இந்த ஓடெல்லாம் வந்து சுத்தமாக நம்ம கழுவிட்டு பிறகு வேகாத ஓடு பதிச்சதுனால அது வந்து ஃபால்ட்டாக இருந்தது. அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி, சிமெண்ட்டு கொஞ்சம், ப்ளஸ் அதுக்கான தேவையான வாட்டர் ப்ரூஃப் ஆயில், அந்த மூணுத்தையும் சேர்த்து போட்டு நம்ம வந்து பக்காவாக வந்து நல்லா கலக்கணும். இந்த ஒரு பாண்டில் வந்து நல்லா கலந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிடணும். பேஸ்ட் மாதிரி ஆக்கிற வரைக்கும் அந்த ஆயில் வந்து நம்ம ஊற்றிட்டே இருக்கணும். ஊற்றி ஊற்றி நம்ம வந்து அதை கலாரிட்டு அதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடணும். அந்தளவுக்கு பேஸ்ட் மாதிரி ஆகிட்ட பிறகு அப்போ தான் வந்து இது வந்து ஒரு பதத்துக்கு வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஆயில் பார்த்திங்கனாக்கா எந்த வாட்டர் ப்ரூஃப் ஆயிலாக இருந்தாலும் நம்ம வந்து இதில் வந்து கலந்துக்கலாம். இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிடணும். அப்போ தான் வந்து அது வந்து நல்ல அந்த கிரிப்னஸ் இருக்கும். நமக்கு வந்து நல்ல அந்த லீக்கேஜ் ஆகாமல் அதுவும் இல்லாமல் அந்த ஓட்டலில் வந்து நல்லா வந்து பதியிற மாதிரி இது வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாக்கா அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணணுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா இதெல்லாம் வந்து வேகாத ஓடுங்க. இந்த வேகாத ஓடுங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த பேஸ்ட்டு வந்து குளிரில் வச்சு நம்ம அப்ளை பண்ணணும். அதே சமயத்தில் கையிலெல்லாம் வச்சு அப்ளை பண்ணக்கூடாது, குளிரில் தான் அப்ளை பண்ணணும். அதை அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்கா அது வந்து பக்காவாக உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு வந்து மேடும் பள்ளமாக இல்லாத மாதிரி கரெக்டாக அந்த மட்டத்துக்கு வர மாதிரி நம்ம வந்து பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம கலவை வச்சு பண்ணும்போது கலவை வந்து மேடு ஏறிடும்,
அது வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. பெயிண்டெல்லாம் அடிச்சிட்டு பிறகு பார்த்திங்கன்னாக்கா மட்டமாக தெரியாது. இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நமக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். மேலே பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வந்து தெரியும். இதுதான் வந்து இதனுடைய கணக்கு. இதே போல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னாக்கா எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து வேகாத ஓடுகள் வந்து தெரியாமல் போட்டிருக்காங்களோ அந்த இடங்கள்லாம் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும். அது வந்து சின்ன இடமாக இருந்தாலும் சரி, பெரிய இடமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா இது வந்து அரண்டு போய் இந்த மழைங்களில் வெயிலில் இதெல்லாம் வந்து அரண்டு போயிட்டு வராத இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம இந்த பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி இது பண்ணுறோம். இப்போது இதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா இது ஸ்மார்ட் கேர். இது வந்து கிராக் சீல்னு பேர். இந்த கிராக் சீல் வந்து பார்த்திங்கன்னாக்கா எங்கெங்கெல்லாம் இந்த ஓட்டில் வந்து கிராக் விட்டுருக்கோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னாக்கா நம்ம ஒரு பட்டி தகடு 3 இன்ச் பட்டி தகடு வச்சு நம்ம வந்து இந்த கிராக் சீலை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பட்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பட்டியில் அந்த பட்டியாகப்பட்டது வந்து என்ன பண்ணோம்னாக்கா அந்த கிராக்கில் வந்து அது வந்து நல்லா பேக்கிங் ஆகிடும். பேக்கிங் ஆகிட்ட பிறகு அதில் வந்து தண்ணி ஊற முடியாத அளவுக்கு வந்து அது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதே மாதிரி இந்த பட்டி எவ்வளோ தேவைப்பட்டது, அதாவது இந்த கிராக் சீல் பட்டி எவ்வளோ தேவைப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமே வந்து பார்த்திங்கன்னாக்கா 900 கிராம் தான் நமக்கு வந்து தேவைப்பட்டது. அந்த அளவுக்கு தான் இதில் வந்து கிராக்குங்க வந்து இருந்தது. அதாவது அதிகப்படியான கிராக்குகள் இருந்தாக்கா நம்ம வந்து இன்னும் கூட ஒரு 900 கிராம் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே ஒரு 900 கிராமிலேயே வந்து நமக்கு வந்து இது வந்து பக்காவாக நம்ம வந்து அடைச்சிட்டோம். அந்த அளவுக்கு தான் கிராக்கு இருந்தது. சின்ன சின்ன கிராக்கு இல்லை பெரிய பெரிய கிராக்கு இதெல்லாம் வந்து இருந்தது. ஏற்கனவே நம்ம வந்து சிமெண்ட் போட்டது வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரஷ் போட்டு ஆற்றிட்டாக்கா இது வந்து நல்லா ஃபினிஷிங் ஆகிடும். அது தரையோட தரையாக நமக்கு வந்து ஃபினிஷிங் ஆகிடும். அதை தான் வந்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க. இப்போது இது வந்து சுத்தப்படுத்தியாச்சு, கழுவியாச்சு, கிராக் சீல் பட்டி பார்த்தாச்சு, அதே மாதிரி இந்த சிமெண்ட்டு பேக்கிங் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னாக்கா டேம் ப்ரூஃப் பெயிண்ட்டு. இந்த டேம் ப்ரூஃப் பெயிண்ட்டு வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம பக்கத்தில் ஒரு பக்கெட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, சின்ன பக்கெட்டு. இதோ இந்த பக்கெட்டில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே வாட்டர் ப்ரூஃப் ஆயில், அதாவது ஏஷியன் பெயிண்ட்லேயே வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஆயில் வரும். அதை வந்து பார்த்திங்கன்னாக்கா வெறும் தண்ணியில் இதை வந்து கலக்கணும். இது கலகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தண்ணிக்கு ஏற்ற மாதிரி கலகணும். இப்போ ஒரு 10 லிட்டர் தண்ணி இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 200 ml ஆயில் இதை வந்து கலந்து நம்ம வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணணுனாக்கா நம்ம ஏற்கனவே பெயிண்ட் அடிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த பெயிண்ட்டில் வந்து இதை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம இதை வந்து பெயிண்ட் அடிக்கணும். இது வந்து அவசியம் இல்லை, இருந்தாலும் எதுக்கு நம்ம இதை அடிக்கிறோம் அப்படின்னாக்கா இது வந்து மண் ஓடால் செய்யப்பட்டது இந்த மேலே டெரஸு. இப்போது இது வந்து இந்த மண் ஓட்டில் வந்து இருக்குது அப்படின்னும்போது மண்ணுன்றது வந்து சீக்கிரமாக தண்ணியை வந்து உறிஞ்சக்கூடியது. இப்போ இதே வந்து சிமெண்ட்டு தரையாக இருந்தது அப்படின்னாக்கா நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆயில் வந்து நம்ம போடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அதனால தான் நம்ம இது வந்து மண் ஓடு, அது வந்து மண்ணில் செய்யப்பட்ட ஓடுன்றதுனால இது ஈரம் இழுக்கிறது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா இதில் வாட்டர் ப்ரூஃப் ஆயிலு கட்டாயமாக இது வந்து நம்ம சேர்க்குறோம். நான் வந்து வாங்கினது பார்த்திங்கன்னாக்கா இதில் வந்து ஒரு 1.5 லிட்டர் வாட்டர் ப்ரூஃப் ஆயில் தான் வாங்கியிருக்கிறேன். அதை தான் வந்து நம்ம வந்து இதில் கலந்துருக்குறோம். அதிகமாக வந்து 1 லிட்ரு அந்த மாதிரிலாம் கலக்கலை, 1.5 லிட்டரே போதுமானது. ஏற்கனவே இந்த டேம் ப்ரூஃபில் வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆயில் வந்து கலக்கப்பட்டிருக்கோம். அது வந்து பெயிண்ட்டு கம்பெனிக்காரங்களே அது மாதிரி பண்ணி கொடுப்பாங்க, இருந்தாலும் நம்ம அடிஷ்னலாக கலக்கிறோம். இதுதான் வந்து விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா இது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் ஏற்கனவே கலக்கப்பட்டு இருந்த வாட்டர் ப்ரூஃப் ஆயிலோடு சேர்த்து தண்ணியோடு சேர்த்து நம்ம வந்து பெயிண்ட்டை ஊற்றி அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னாக்கா அந்த தண்ணி எந்த லெவலில் இருக்குதோ அந்த லெவலுக்கு தான் நம்ம வந்து பெயிண்ட் ஊற்றுறோம். பெயிண்ட்டு ஃபஸ்ட்டு கோட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கணும் அப்படின்றது காரணத்துக்காக
நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அது தண்ணியாக இருக்கணுன்றது காரணத்துக்காக நம்ம ரொம்ப தண்ணியாக யூஸ் பண்ணக்கூடாது. அதுலேயே வந்து கொஞ்சம் ஒரு திட்டமாக இருக்கணும். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த அளவுக்கு பதமாக இருந்தால் போதும். நம்ம வந்து நான் வந்து கை விட்டு தான் இதை வந்து கலக்கி இதை வந்து அதை பதம் பார்க்குறேன். இப்போ நம்ம கை விட்டு கலக்கும் போதே அதனுடைய அந்த பதம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும், இது எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்றத நம்ம அதிலேயே தெரிஞ்சிடும். இதில் வந்து அடியில் வந்து நல்லா கலக்கி விடணும், ஏன்னா அந்த கெட்டியான பெயிண்ட்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே இருக்கும், அதெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சிச்சா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். நல்லா கலக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இன்னொரு பக்கெட்டு இருந்தாக்கா அதில் வந்து நல்லா கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நல்லா இருக்கும். ஆனால் நமக்கு கிடைச்சது வந்து இந்த ஒரே ஒரு பக்கெட்டு தான், அதனால் வேறு வழி கிடையாது. இதில் மட்டும்தான் நம்ம வந்து கலக்கி இதை வந்து மிக்ஸ் பண்ண முடியும். இப்போது இதெல்லாம் வந்து கலக்கி முடித்தாச்சு. இப்போது இது வந்து இந்த பெயிண்ட்டு வந்து கையில் ஒட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தேகப்பட்டீங்க அப்படின்னாக்கா, பக்கத்தில் வந்து தண்ணி பச்சை தண்ணி வச்சுட்டு அதில் வந்து நல்லா கழுவி கழுவிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அதை வந்து அப்பயே வந்து போயிடும். நீங்கள் கவனக்குறைவாக நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அந்த பெயிண்ட் வந்து நல்லா பிடிச்சிக்கும். அதை சுரண்டுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மணி நேரம் ஆகும், அப்போ தான் அந்த பெயிண்ட்டே போகும். அதே மாதிரி நகம் இடுக்கில் வந்து அந்த பெயிண்ட் வந்து இருக்கும், அதை வந்து உஷாராக கழுவிடணும். அதே மாதிரி இந்த ரோலர் வந்து பார்த்திங்கனாக்கா, இது வந்து கடையில் வாங்கினாக்கா 250 ரூபா, ஆன்லைனில் வாங்கினாக்கா 180 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் கிடைக்குது. ரெண்டும் ஒரே சைஸ் தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இதை வந்து தண்ணியில் நினச்சிட்றோம். நினச்சிட்டு பிறகு தான் நம்ம வந்து இந்த பெயிண்டில் லைட்டாக அப்படியே ஷேக் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு அந்த டெமோ காட்டுறதுக்காக நம்ம வந்து தரையில் வந்து லைட்டாக தேய்ச்சி பார்க்குறோம். தேய்ச்சி பார்த்தோம் அப்படின்னாவே அந்த பதம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓ இந்த பதம் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பதம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வழக்கம் போல் இது ரோலர் ஓட்டலாம். அதை வந்து பெயிண்ட்டில் தொட்டு நம்ம வந்து ரோலர் ஓட்டும்போது நமக்கு வந்து அந்த பதம் வந்து கரெக்டாக கிடச்சிடும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கோட்டு. ஃபஸ்ட்டு கோட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கான உங்களுக்கு வந்து அந்த டெமோ காட்டுறோம் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ரோலர் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடாக நம்ம ரோலர் ஓட்டக்கூடாது, மெல்லமாக தான் ஓட்டணும். ரொம்ப ஸ்பீடாக போனீங்க அப்படின்னாக்கா ஏடா கூடமாக போயிடும். அதே மாதிரி பெயிண்ட்டும் வந்து விரயமாயிடும். அதை வந்து நீங்கள் ஒரு சில இடத்துல நல்லா பதியும், ஒரு சில இடத்துல நல்லா பதியாத மாதிரி ஆகிடும். அதே மாதிரி சைட்லெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ப்ரஷில் தான் வந்து பெயிண்ட் அடிக்கணும், ரோலரில் ஓடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நான் வந்து எதுக்காக நான் சைடில் அடிக்கிறேன் அப்படின்னாக்கா அது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துலலாம் நல்லா படட்டும் அப்படின்றதுனால தான் நான் அடிக்கிறேன். அது இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் சைடில் வந்து ப்ரஷில் அடித்தோம் அப்படின்னாக்கா அது வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். இது வந்து லாஸ்ட் எண்டு ஃபினிஷிங்கில் தான் உங்களுக்கு ப்ரஷில் அடித்து காட்டியிருப்பேன். அது வரைக்கும் பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இதனுடைய மெத்தடு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து புரியும். இப்போது இந்த மாதிரி வந்து நம்ம ரோலரில் அடிக்கிறதுனால நமக்கு வந்து காசு செலவு மிச்சமாகும், அதே மாதிரி ஆள் கூலியும் மிச்சமாகும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ரோலரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே அதை வந்து ஃபுல் ஏரியாவுமே கவர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு நாளில் ஒரே ஒரு ஒரு ஆள் வந்து ஃபுல் ஏரியாவுமே கவர் பண்ணிடலாம். அந்தளவுக்கு வந்து ரோலர் வந்து ஸ்பீடாக ஒர்க் பண்ணும். ஆனால் ப்ரஷில் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணும்போது இது வந்து இந்த தரையை வந்து பெயிண்ட் அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இடுப்பு நரம்பு கழண்டுடும். அதே மாதிரி அது ரொம்ப ரிஸ்க்கான வேலை, ரொம்ப உடம்பு சோர்வாயிடும், காயிற வெயிலில் பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப டயர்டாயிடும். அதெல்லாம் வேணாம், நம்ம வந்து ரோலரில் ஓடுறதுன்றது பெஸ்ட்டு. அதே மாதிரி ஏதாவது ஒரு குச்சி இருந்தாவே போதும், அந்த ரோலரில் மாட்டி நம்ம வந்து அழகாக வந்து நம்ம எந்த விதமான சிரமமும் இல்லாமல் ரோலர்லேயே வந்து நம்ம வந்து பக்காவாக பெயிண்ட் அடிச்சிடலாம். இது இது வந்து நான் வந்து ஏற்கனவே மயிலாப்பூரில் ஒரு இடத்துல பண்ணியிருக்கிறேன், நம்ம சப்ஸ்கிரைபர் வீடு தான், அது வந்து பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த வீடியோ வந்து இன்னும் நான் அப்லோடு பண்ணலை. அப்லோடு பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், அது வந்து பார்த்திங்கன்னாக்கா இந்த வீட்டை விட பெருசு, இது வந்து 750 ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னாக்கா அது வந்து
3300 ஸ்கொயர் ஃபீட்டு அளவுள்ள பெரிய வீடு அது. அது வந்து அப்பார்ட்மெண்ட்டு அது. அதில் தான் நம்ம அந்த மாதிரி பண்ணியிருப்போம். சரி, இதுக்கு வந்து எவ்வளோ பெயிண்ட்டு செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 20 லிட்டர் தான் செலவாச்சு. இந்த 750 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் மொத்தத்துக்குமே, அதை வந்து சன்சைடு ப்ளஸ் இந்த மாடி சைடில் இருக்கிற அந்த சன்சைடு இதெல்லாம் பார்த்தீங்க, லோ ரூஃபு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமே உங்களுக்கு 750 ஸ்கொயர் ஃபீட்டு வருது. இந்த 750 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாவது கோட்டு, இந்த ரெண்டாவது கோட்டு, இது வந்து மூணாவது கோட்டு. இப்போ இது பாருங்கள், இது மூணாவது கோட்டு. இது வந்து சைட்லலாம் கரெக்டாக அந்த ப்ரெஷ் பண்ணியிருப்பேன், பக்காவாக உங்களுக்கு வந்து கவரிங் ஆகிட்ருக்கோம். இதுதான் வந்து மூணாவது கோட்டு, நல்லா பளிச்சுன்னு ஆகிடும், நல்லா க்ளீனாக இருக்கும், வேலை சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு கோட்டு மட்டும்தான் செருப்பு போட்டுன்னு அடித்தேன், மிச்சம் ரெண்டாவது கோட்டு மூணாவது கோட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உச்சி வெயில், ஒரு மணி வெயில் இல்லை, நான் வெறும் காலில் தான் நான் நடந்தே தான் நான் பெயிண்ட் அடித்தேன், செருப்பு போடாமல் அடித்தேன். இது இது வந்து எதுக்காக அந்த காரணத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அதாவது என்ன விஷயம்னா அந்தளவுக்கு ஹீட்டு தெரியாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை வந்து சொல்கிறேன் இந்த விஷயத்த. அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து காலில் வந்து சூடு வந்து அந்தளவுக்கு உரைக்காது, இதுதான் காரணம். அதே மாதிரி இந்த கூலிங் பெயிண்ட்டு இந்த டேம்ப் ப்ரூஃப் பெயிண்ட்டு அடித்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்த சூடை விட இதுக்கப்புறம் பாதி அளவு குறைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பெயிண்ட்னுடைய கெப்பாசிட்டி வந்து 8 வருஷம் இருக்கும். இதுக்கப்புறம் இதுக்கான மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் காஸ்ட்டு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லேபர் காஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் வந்து முதல் நாள் அந்த பாசைங்கள்லாம் சுரண்டுறதுக்கு ஒரு நாளும், ரெண்டாவது நாள் வந்து இந்த பெயிண்ட்டு டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் ஒரு நாள், மொத்தம் சேர்த்திங்கனாக்கா 2 நாளில் வேலை முடிச்சிட்டோம். இந்த 2 நாளுக்கான கூலி வந்து எவ்வளோ எங்கள் ஊர் லோக்கல் பிரகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3000 ரூபா செலவாச்சு. 100 ரூபா நல்லா இருக்குது, நீங்கள் சூப்பராக அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. மொத்தம் சேர்த்திங்கன்னாக்கா 3100 ரூபா செலவாச்சு. அதுக்கப்புறம் டேம் ப்ரூஃப் பெயிண்ட்டு 5500 ரூபா, அந்த கிராக் சீல் அது வந்து பார்த்திங்கனாக்கா 350 ரூபா, அப்புறம் அந்த வாட்டர் ப்ரூஃப் ஆயில் பார்த்திங்க அப்படின்னாக்கா 200 ரூபா, பட்டி தகுடு ப்ரெஷ்ஷு ரோலரு இது எல்லாம் சேர்த்திங்கனாக்கா 500 ரூபா, சிமெண்ட்டு 5 கிலோ அதோட கலக்கிற லீக்கேஜ் ஆயில் அது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 80 ரூபா. இது மொத்தமே பார்த்திங்கனாக்கா அதாவது லேபர் ப்ளஸ் மெட்டீரியல் இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கனாக்கா 9780 ரூபா செலவாச்சு. அதாவது வந்து 9800 ரூபாய்க்கு அளவான செலவை வந்து ஆச்சு. இப்போது இதில் முக்கியமான தகவல் என்ன அப்படின்னாக்கா, இவங்க வந்து இப்போ பார்த்திங்கனாக்கா ஒரு பாட்டியம்மா, இந்த பாட்டியம்மா வந்து பார்த்திங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து சாப்பாடு ஆகி போட்டு எங்களுக்கு வெயில் நேரத்தில் மோர் எல்லாம் வந்து ஜூஸு எல்லாம் கொடுத்து எங்களை வந்து நல்லா அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி பார்த்துட்டு அதை வந்து நல்லா நம்மளுக்கு வந்து சலுகை செஞ்சாங்க. அதுதான் வந்து இதில் முக்கியமான விஷயம். சில பேரெல்லாம் பார்த்திங்கனாக்கா கண்டுக்கவே மாட்டாங்க வேலை கொடுத்ததோடு சரி, ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லிகிட்டே வருவேன், ஏன்னா ஒருத்தர் சாப்பாடு போட்டாங்க அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம வீடியோவில் பதிவு பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து வீடியோவில் வந்து நான் பதிவு பண்ணுறது வந்து எனக்கு வந்து ரொம்ப மிகவும் பிடித்த விஷயம், இதுதான் நான் சொல்ல வர்றது. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் நம்ம அடிஷ்னலாக படிக்கட்டுக்கும் நம்ம வந்து பெயிண்ட்டு அடித்து கொடுத்துருக்குறோம் அது அந்த 20 லிட்டர்லேயே. நண்பர்களே, மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.